ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் அதியாமத்தின் புஸ்தகம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்தில் பெர்சியரிடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரி அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, என் வாசனையை கெடுத்து போட்டீர்களே. என்ன வாசனை கெட்டு போச்சு? ஒரு காலம் ஈசாக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு யாக்கோபு பார்த்து, என் மகனுடைய வாசனை தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியை போல இருக்குது அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்றார். ஆனா அந்த வாசனை இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னா, ரத்த வாசனையா மாறிடுச்சு, மரண வாசனையா மாறிடுச்சு. ஏன் இந்த வாசனை கெட்டு போச்சு? தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை மரண வாசனையா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, தன் குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் தீனால் வழி தவறின்ற நிமித்தமாக நல்ல வாசனை கெட்டு போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளையே, உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் தவறி கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சிருவீங்கன்னா, உன் தகப்பன் பெயர், உன் தாயின் பெயர் கெட்டு, அவங்களுடைய வாசனை கெட்டு நாற்றம் அடிக்க ஆரம்பித்து விடும். ஏனென்றால் நீங்கள் மீறிவிட்டீர்கள், கீழ்ப்படியாமல் போனீர்கள், உங்க சுய இஷ்டப்படி வாழ்ந்தீர்கள், அதனால் தலைகுனிவு உண்டாயிற்று. அதுதான் சொல்ற. இப்போ அந்த தீனால் பண்ண ஒரு மிஸ்டேக், திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக ஒருவனோடு உறவாயிருந்தாள். அதன் விளைவு லேவியையும் சிமியோனையும் கோபப்படுத்தினது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு காரியம் சொன்னா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் தான் சொன்னான், ஆனா கல்யாணத்திற்கு முன்பதாக உறவு என்பது தவறு அப்படிங்குறது வேதம் நமக்கு போதிக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி உறவு என்பது தவறு. அதை கண்ட உடனே லேவியனும் சிமியனும் கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க எங்களை போல விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா அவங்க ஆண் மக்கள் எல்லாம், நீங்களும் எங்களை போல அங்களை பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. எல்லாம் அந்த வழியோட வீட்டில் இருக்காங்க. இவங்க இறங்கி, லேவியும் சிமியனும் இறங்கி போய் அந்த ஊரில் இருக்க மொத்த ஆண் மக்களையும் வெட்டி போட்டான். இதை பார்க்கும்போது வேதனைப்பட்டான் யாக்கோபு. ஏன்னா சொன்ன வார்த்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், மீறிட்டோம், அதுவும் இல்லாம புறஜாதிகள் மத்தியில பகையை உண்டாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வேதனைப்பட்டு புலம்பினான்னு சொன்னான். என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்களே. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தின் நற்பெயரை நம்ம கெடுத்துடக்கூடாது. அதுதான் நல்ல வாசனை. வேதத்துல பாத்தீங்கன்னா ஓசியா 14:6 மாறியல் சொல்லுகிறது, லீபனோனின் வாசனையா இருக்கும் அப்படின்னு. லீபனோனின் வாசனை அவ்வளவு மேலானது. லீபனோனை குறித்து பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். லீபனோனுக்குள்ள நல்ல கேதுரு மரங்கள், சந்தன மரங்கள், ஒலிவ மரங்கள், அழகான பூக்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த மலை வெண்மை நிறைந்த மலை, தேவ பிரசனம் நிறைந்த மலை. அது எப்படி அந்த வாசனை இருக்குமோ அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாசனை இருக்கும். தேவ பிரசனம் எப்பொழுது பனி சாரல் பனிமேக கூட்டமாகவே இருக்குமா? அலிபுனோன் மலை, வெண்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலையில எப்படி அந்த மேகத்தை போல ஒரு பிரசனம் இறங்கிட்டு இருக்கிறோம், அப்படியானா ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது தேவ பிரசனம் நிறைந்திருக்கும் போது அங்கே நறுமணம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், வாசனை உண்டாகும். அதான் சொல்ற, லீபுனோனின் வாசனை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம அங்க பார்க்க முடியுது. இப்போ நிறைய வசனங்களை டெஃபினேஷன் எடுத்து பேசலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிகிற அறிவின் வாசனையை நமக்குள்ள பெருக பண்ணணும். அவரை அறிகிற அறிவு தான் விலையேறப்பெற்ற வாசனையா இருக்கு. அடுத்தது நம்முடைய சுபாவம், நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லைனா எல்லாமே நல்லா, சில பேர் நல்ல ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சில சுபாவங்கள் இருதயத்தை உடைச்சிரும், நாற்றம் அடிக்கும். சில கேரக்டரைஸ்ட் பார்த்தீங்கன்னா, பரிமள தைலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுல செத்த ஈக்கெல்லாம் விழுந்துருச்சுன்னா மொத்தத்தை நாடி போகப்படும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்க நாற்றத்தை யாராலும் நீக்க முடியாது. பரிமளத்தில் விழுந்துருச்சு, அதே போல நாற்றத்தை மாற்ற வேண்டும் என்றால் அவரை அறிகிற வாசனைக்குள்ள நீங்க வளருங்க. நீங்க வாசனை உடையவர்களாக விளங்குவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில மரண வாசனை அல்ல, ஜீவ வாசனை உடையவர்களாக விளங்க வேண்டும். எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
ஒரு மணப்பெண் உருவாவதற்கு 6 மாதம் வெள்ளைப்போளம், 6 மாதம் சுகந்த வர்க்கம், அழுக்கு நீக்கி மாசு நீக்கி நறுமணம் உடைய ஒரு மணப்பெண்ணாக ஒரு மணவாளியாக உருவாகும். அப்படின்னா கிறிஸ்து நமக்காக வரப்போகிறார், நம்மை தேடி வரப்போகிறார், மணவாட்டி அழைத்து கொள்ளும்படி வரப்போகிறார். இந்த மணவாட்டியாகிய நாம் ஆயத்தமாக வேண்டும் என்றால், மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், நம்மகிட்ட இருக்கிற மாசுக்கள் அழுக்குகள் நாற்றங்கள் நீங்கி ஓ வாசனை மிகுந்தவர்களாக மாற வேண்டும், நற்கந்தங்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுதுதான் மணவாளன் நம்மை தேடி வந்து நம்மோடு கூட இணைந்து கொள்வார், நம்மை அணைத்து கொள்வார், நம்மை எடுத்து கொள்வார், நம்மோடு கூட உறவாயிருப்பார். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போன வாசனையா இல்லாம, ஆண்டவரே மரண வாசனையா இல்லாம, நற்கந்தங்களாய் மாற உதவி செய்யுங்க, லீபனோனின் வாசனையாக மாற உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நற்கந்தங்கள் உண்டாயிருப்பதாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திருச்சபையானது ஆண்டவரே லீபனோனின் வாசனை போல உருவெடுக்கட்டும். பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பமானது நற்கந்தமாய், ஊழியமானது நற்கந்தமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye-bye.